ஆன் ஃப்ரம் விஎம். ஆன் ஃப்ரம் ஹோஸ்ட் அந்த பேரில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம். அன்றைக்கி ஞாபகம் இருக்குது அனுப்பா உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணியிருந்தோன்னு? டூ சிபியூ 8 GB ரேமு D2 V3 போதும். நம்ம இந்த இமேஜ் செலக்ட் பண்ணாது ஆட்டோமேட்டிக்லி ட்ரஸ்டட் லான்ச்டு விஎம் அந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் வச்சா ஒர்க் ஆகிடும். அதான் நான் சொன்னேண்ணே சிரிப்பீங்கண்ணே சில்லியாக இருக்கணும் ஸ்டாண்டர்டுன்னு வைக்கணும் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அது ட்ரஸ்டட் மீன் என்ன சார் வரும்? அந்த செக்யூரிட்டி ஒரு டைட் செக்யூரிட்டி, அது அட்டாக் நடக்காமல் பார்க்கறதுக்கு ஒரு செக்யூரிட்டி, கொஞ்சம் பேசிக் லெவல் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி கொஞ்சம் குறையும் இங்கே. ஹலோ மோகன்ராஜ், ஹலோ பிரகாஷ், வாங்க. ஹாய் சார். ஆ இப்போ தான் சும்மா அந்த ஒரு விஎம் கிரியேட் பண்ணலான்னு கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ்ஸு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு எரர் வந்தது, அதோட விட்டுட்டுமா அப்படியே? ஆ சார், அந்த எரருக்கு சொல்யூஷன் தான் சொல்லிட்டு இருந்தேன் இங்க. ஆ ஹலோ மோகன்ராஜ். ஆ சார், ஓகே சார். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம விட்டது இங்க, திருப்பி அங்க வந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ணா இன்ஸ்டால் ஆக முடியல, கரெக்டா? இப்போ அது இன்ஸ்டால் ஆகாததுக்கு ரீசன் என்னென்னா, இந்த செக்யூரிட்டி டைப் வந்து ட்ரஸ்டடு அது இருந்தால் செலக்ட் ஆகியிருந்தால் நமக்கு அந்த விஎம்மை ஹைப்பர் வியில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டு செக்யூரிட்டி மெத்தடு செலக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஒரு ஈவினிங் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் அந்த கிளாஸ்லும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவங்கள அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி வந்திருக்காரு, கார்த்திகனை ஒருத்தர். நானும் இதெல்லாம் பார்க்கல, நானும் அப்படிதான் வேற வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருந்தேன், நானும் வேற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி அவர் தான் கண்டுபிடிச்சாரு, இதுதான் ரீசன். இப்போ நம்ம சேம் கண்டினியூ பண்ணோம். இதில் நீங்கள் நோட் பண்ணனா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்டில் வைக்கணும்னு. நீங்கள் நோட் பண்ணிக்கனா ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியும் தானே? என்ன என்ன கொஞ்சம் சொல்றீங்களா என்ன பண்ண போறோம் இப்ப? விஎம் மைக்ரேஷன் சார், மைக்ரேஷன். சோ நம்ம விஎம் மைக்ரேட் பண்ணோம், ஆனா அது அந்த விஎம் மைக்ரேட் பண்ணதுக்கு உண்டான பேசிக் பிசிக்கல் செட்டப் நம்ம கிட்ட இல்ல. சோ அது வர்ச்சுவல்லையே அந்த ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்றோம். இனி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் கிளாஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி பரவாயில்ல தானே? 11:30 அப்படி போகலாம் மேபி. ஓகே சார். இன்றைக்கி மட்டும்தான், திருப்பி நாளைக்கு இதுக்காகவே திருப்பி வர வேண்டியிருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுற டைம் எல்லாம் வரும், அதை பார்த்துடலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டு கிரியேட்டு 2 CPU 8 GB ரேமு, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் தேவையில்லை, அப்படி விட்டுடலாம். ரிவ்யூ கிரியேட்.
ஏஎம் கிரியேட் ஆயிருக்கு. ஏஎம் குள்ள போய் கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே பப்ளிக் ஐபி ட்ரை கனெக்டிங் டு தி ஏஎம். பட் ஆக்சுவலி இது ஃபிசிக்கல் மிஷின். நம்ம கான்செப்ட் படி இது ஒரு ஃபிசிக்கல் மிஷின். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ணுறோம், ஒரு ஓஎஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு விஎம்மும் கிரியேட் பண்ண போகிறோம். சர்வர் மேனேஜர் அதே லோட் ஆகி வரும். ஆட் ரோல்ஸ் ஹைப்பர் வி என்னப்பா கிளியர் ஆயிடுச்சப்பா? என்ன செக் மார்க் தானா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ஹைப்பர் வி நம்மக்கிட்ட இருக்க நிக்கார்டு பைன் பண்ணணும். எப்படி நம்மக்கிட்ட இருக்க நிக்கார்டு பைன் பண்ணணும். ஒருவேளை இது பைன் பண்ணலை வச்சுக்கோங்க, இது ஒர்க் ஆகாது. ஸோ லேட்டர் லாஸ்ட்டில் நமக்கு அடி வாங்கிடும், விஎம் எல்லாம் மைக்ரேட் ஆகுது. ஸோ யூ மஸ்ட் பைண்ட் தீஸ் என்எஸ்சி கார்ட்ஸ். இது ஒரு பாயிண்ட். ரிமைனிங் எல்லாமே எதுவும் இல்லைப்பா, அவ்வளோதான். எல்லாமே நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ரீஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்லின்னு செக் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் ஆகி அதுவாக ரீஸ்டார்ட் ஆகிடும். அது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, ரிமோட் டெஸ்க்டாப். ஏன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம்.
ஏன்னா அது டபுள் டைம் ரீஸ்டார்ட் ஆகும் ஹைப்பர் வி இன்ஸ்டால்னா, அதனால கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகல, ஏன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ லாகின் ஆகுது. இன்ஸ்டாலேஷன் சக்சீட் எடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே டூல்ஸில் போயிட்டு ஹைப்பர் வி டூல் இருக்கும், ஹைப்பர் வி மேனேஜர். இதில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும். விஎம் நேம் வந்து VM1 டைப் பண்ணிடலாம். ஜென்ரேஷன் 1 ஜிபி ரேம் போதும். கனெக்டடு வரணும் பண்ணிக்காது, இல்லைன்னா மைக்ரேட் ஆகாது. அங்கே ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ணும்போது பயன்படணும், இங்கே நிக்காடு கனெக்டடும் வரணும். நெக்ஸ்ட்டு ஓஎஸ் இல்லை, இப்போவே டவுன்லோட் பண்ணிடலாம். போய் டவுன்லோட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிருந்தேன்னா ஓஎஸ் டவுன்லோடு இந்த விண்டோஸ் சர்வர் டவுன்லோடு விண்டோஸ் சர்வர் 2019 போதும். டவுன்லோட் பண்ணிடலாம். ஐஎஸ்ஓ ஃபைல் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே டவுன்லோட் ஆகும். நான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட்டில் ஒரு லிங்க் அமைச்சிருந்தேன், அந்த ஹைப்பர் இன்ஸ்டால் பண்ணுறது இன்னொரு யூடியூப் வீடியோ லிங்க். ஸோ இது ரெடி ஆகியிருக்கு. இப்போ ஓஎஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நான் அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் எங்கே இருக்கோ அங்கே போயிடுறேன். ப்ரௌசர் கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸில் தான் இருக்கும், அந்த ஓஎஸ் இமேஜ் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஃபினிஷ் ஆகிடும். விஎம் ரெடி. விஎம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓஎஸ் லோட் ஆகிடும். அந்த ஓஎஸ் பாட்டுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகட்டும்.
தடுப்பா. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இன்ஸ்டால் நவ். புதுசாக வரேன் இதில் லாஸ்ட் ஆப்ஷன் ஓஎஸ் ஜியோயோட வரும். அக்செப்ட் லைசன்ஸ் நெக்ஸ்ட் கஸ்டம் இன்ஸ்டால் நெக்ஸ்ட். இது பாட்டு இது ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகட்டும். இப்போ இது வரைக்கும் நான் பண்ணதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா கேளுங்க. ஸோ யாருக்குமே எந்த டவுட்ஸ் இல்லையா? ஸோ இந்த விஎம்ஐ இது ரெடி ஆகும். இது மினிமைஸ் பண்ணிடலாம். இந்த ஃபிசிக்கல் மிஷினும் மினிமைஸ் பண்ணிடலாம். ஷூரில் போயிட்டு நான் வேறு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட்டிங் அதர் ரிசோர்ஸ். இது அஜூர் சைடுன்னு பேரில் கிரியேட் பண்ணுறாங்க. அஜூர் சைட் ரிசோர்ஸ் விஎம் மட்டும் தான் சார் இது எதுக்காக? ஆமாம் இப்போ விஎம் ஆக்சுவலி வேற என்ன தேவை, என்ன மைக்ரேட் பண்ணணும் சொல்லுங்க. இல்ல சர்வரே மைக்ரேட் ஆன் பிரமிஸ்ல இருக்க சர்வர் விஎம் இல்லாம. அது போய் கேளுங்க. ஸோ நீங்கள் வர்ச்சுவல் மிஷின் மட்டும்னா ஃபிசிக்கல் மிஷினை மைக்ரேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபிசிக்கல் மிஷின்னா பி டு வி மைக்ரேஷன் பண்ணணும் முதல்ல. ஃபஸ்ட்டு முதல்ல பி டு வி பண்ணணும், அப்புறமா ஆன் ப்ரம் டு கிளவுட் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர் பண்ணலாம். ஃபிசிக்கல் மிஷின் டோட்டல் அப்படியே ஒரு விஎம்மாக மாற்றணும். அந்த விஎம் கொண்டு வந்துட்டா அப்போ அந்த ஃபிசிக்கல் மிஷினுக்குள்ளே இருக்க என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். நீங்கள் சும்மா இங்கே கூகுள்லேயே பி டு வி மைக்ரேஷன் அதனால இருக்கு பாருங்க. பி டு வி வாட் இஸ் ஃபிசிக்கல் டு வர்ச்சுவல் மிஷின் பி டு வி மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு விநெட் கிரியேட் பண்ணுறேன். இது அஜூர் சைட்டுக்காக. அஜூர் சைடுக்காக ஒரு விநெட், அந்த டிஃபால்ட் சப்நெட்டு எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அது என்னென்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும். இப்போ விஎம் ஆன் ப்ரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அஜூருக்குள்ளே என்ன பண்ணுறோம், இந்த செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். விநெட் கிரியேட் பண்ணிக்கிறது, ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அஜூர் சைட்ல வரணும். அஜூர் சைட் ரிசோர்ஸ் குரூப்ல நேம் வந்து மை ஸ்டோரேஜ் கிளாஸ் ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு. ஆனா இங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல கம்பல்சரியாக டேட்டா ப்ரொடெக்ஷனில்
இந்த சாஃப்ட் டெலிட் அனேது அன்செக்ல இருக்கணுமா? என்ன சொல்கிறேன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனு என்னவாக இருக்கணும், சாஃப்ட் டெலிட் அனேது டிசேபிளில் இருக்கணும். அன்செக்னா தான் மீனிங் டிசேபிள், அது எனேபிளில் இருந்தால் நமக்கு அங்கே மைக்ரேஷன் ஆகாது. இதான் இதெல்லாம் சின்ன 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 கண்டிஷன்ஸ். இதெல்லாம் எப்படி சார் தெரிய வந்ததுன்னா, இதெல்லாம் தெரியாமல் லான்ச் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த எரர் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அங்கே சொல்லியிருப்பான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு எனேபிள் வித் சாஃப்ட் டெலிட்டு இட் வில் நாட் அலோவ் நான் சொல்லியிருப்பான். அப்புறமா கண்டுபிடிச்சது, ஓ இப்படி பண்ணால் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இது இதுதான் கண்டிஷனு, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான், ரிவ்யூ கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ ஒரு விநெட் கிரியேட் பண்ணிட்டோம், சப்நெட் கிரியேட் பண்ணிட்டோம், ப்ளஸ் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிடுறோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம அஷூர் சைடில் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கோ எல்லாம் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ரெடிப்பா. இப்போ ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்குது. என்னென்னா, நான் இது என்ன பார்த்துடலாம், என்ன போயிட்டுருக்கேன்னு. இந்த விஎம் 93% கிட்டே வந்துருச்சா? சார் இருங்க, இதே முடிக்கட்டும். ஸோ இந்த அது முடிக்கிறது வரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய இது பாருங்கள், இதுதான் நம்ம அஷூருக்குள்ளே இருக்க விஎம். இதுதான் நம்ம ஃபிசிக்கல் மிஷினாக கன்சிடர் பண்ணுறோம். அதே பிசியில் எங்கே ஹைப்பர் வி இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த பிசி தான் இப்போ ஃபிசிக்கல் மிஷின். அதில் portal.azure.com லாகின் பண்ணிட்டு இமெயில் கோட் வரும். போர்ட்டல் இங்கே லாகின் பண்ணிடும். ஸோ இந்த விஎம் ஓஎஸும் சக்ஸஸ்ஃபுல்லி ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இது ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ஓஎஸ் ரெடிப்போம். இது விஎம்குள்ளே விஎம் இருக்கா, அது ரெடி. ஸோ நம்ம மைக்ரேட் பண்ண போகிற
விஎம் ரெடி. இது லோட் ஆகிட்டு இருக்கு, கெட்டிங் ஸ்டார்டட்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாப்பா, இதான் இப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, இதான் மைக்ரேஷன். ஸோ வெரி சிம்பிள், ஃபஸ்ட்டு கோ டு போர்ட்டல், அண்டர் போர்ட்டல் சர்ச் பண்ணுங்கள் மைக்ரேஷன், மைக்ரேட், சும்மா மைக்ரேட் தான், மைக்ரேஷன் கிடையாது. அஷூர் மைக்ரேட் அண்ட் சர்வீஸ் இருக்கா? அஜூர் மைக்ரேட் அனே ஒரு சர்வீஸ் இருக்கு. நான் போர்ட்டல் எங்கே லாகின் பண்ணியிருக்கேன்னா, அந்த பிசிலேயே ஹைப்பர் வி எங்கே இருக்கோ அங்கே பிசிலே லாகின் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா ஒரு ரெண்டு சாஃப்ட்வேர் எனக்கு இன்ஸ்டால் ஆகும், அங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்காக இங்கே லாகின் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மைக்ரேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளிக் ஆன் சர்வர்ஸ் இருக்கா, மைக்ரேஷன் கோல்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, சர்வர் டேட்டாபேஸ் வெப் ஆப் எல்லாமே மைக்ரேட் பண்ணலாமானா. இது இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கும் க்ரியேட் ப்ராஜெக்டுன்னு, இல்லை க்ரியேட் ப்ராஜெக்ட் இது கிளிக் பண்ணணும். க்ரியேட் ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் பேர், அஜூர் சைடில் சும்மா மை லாஸ்ட் கிளாஸ் பேரே தான், மை லாஸ்ட் கிளாஸ் அந்த பேரில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸே இருக்கட்டும், அப்படியே விட்டுட்டு கிரியேட் கொடுத்துடலாம். என்ன ப்ரொசீட் பண்ணலாமா, நோட் பண்ணுறீங்களா? கிரியேட் கொடுக்குறேன்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோமா, டிஸ்கவர் பண்ண போறோம். அப்ப இங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மைக்ரேஷன் டூல்ஸ்ல த்ரீ ஸ்டெப்ஸ், மொத்தமாவே த்ரீ ஸ்டெப்ஸ் தான், டிஸ்கவர் பண்ணணும், ரெப்ளிகேட் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும். எப்போ மைக்ரேட் அண்ட் கிளிக் பண்ணிட்டானோ அதோட சாப்டர் க்ளோஸ் அவ்வளோதான். சரியா, டிஸ்கவர் பண்ணணுமா, கிளிக் டிஸ்கவர் டு ஸ்டார்ட் டிஸ்கவர், இதுதான் ஆப்ஷன். கிளிக் ஆன் டிஸ்கவர். ஸோ அந்த டிஸ்கவர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது நீங்க கேட்கிறேன், எங்க வந்து விஎம் கொண்டு வர போறீங்கன்னு, எந்த ஹைப்பர் வி யூஸ் பண்றீங்களா, விஎம் யூஸ் பண்றீங்களா, இல்லை வேற பிசிக்கல் சர்வரா, இல்லை ஏடபிள்யூஸ்ல வந்து கொண்டு வரீங்களா, என்ன எப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன சூஸ் பண்ணனும் சொல்லுங்க பாப்போம். எஸ் வித் ஹைப்பர் வி, ஹைப்பர் வி செலக்ட் பண்றோம், செலக்ட் பண்ணிட்டேன். எங்க இருக்கேன்னு கேக்குறா, டார்கெட் ரீஜன் ஈஸ்ட் யுஎஸ் க்கு தான். கன்ஃபார்மா? ஆமா கன்ஃபார்ம். அண்ட் கிரியேட் ரிசோர்ஸ்,
பாருங்க, எல்லாமே ரெடி. இப்போ என்னன்னா அவன் சொல்றான், ப்ரிப்பேர் ஃபார் ரெப்ளிகேஷன் பை டவுன்லோடிங் இன்ஸ்டாலிங் த ரெப்ளிகேஷன் ப்ரொவைடர் சாஃப்ட்வேர். இங்கே டவுன்லோட் பண்ண சொல்றான். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு டவுன்லோட் ஆகுமா? அது இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க, ப்ளஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கீஸ் அண்ட் ஒன்று இருக்கு, அதுவும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா, என்னது ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கீ ஃபைலு. எங்கே எங்கே டவுன்லோட் பண்ணணும் இது? எந்த பிசியில் ஹைப்பர் விவிஎம் ரன்னிங்கில் இருக்கோ, எந்த பிசியில் ஹைப்பர் வி இன்ஸ்டால்டாக இருக்கோ அங்கே தான் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் இப்போ மைக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இது மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட்ஸ் அந்த ஃபோல்டரில் இருக்கும். டவுன்லோட்ஸில் அந்த இதான் அந்த ரிக்கவரி ப்ரொவைடர் அந்த கீ, மை லாஸ்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட் கீ. இப்போ இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிங்களே அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அது இன்ஸ்டால் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டடு எஸ்ன்னு சொல்லிவிட்டேன், அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே எதுவும் இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணுங்கள் ரிஜிஸ்டருக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா அதோ இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு கீ டவுன்லோட் பண்ணியிருக்கோமே, அதை செலக்ட் பண்ணலாம். ப்ரௌஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க டவுன்லோடில் போனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கீ இது, இது செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது கீ வச்சு கனெக்ட் ஆகிடும். யாராவது டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருந்தீங்களா ஹலோ, சென்ட்ரல் யாரு?
ஸோ சர்வர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சுப்பா. இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு போர்ட்டலில் மைக்ரேட் தானே ஆன்ஷூர். ஆன்ஷூர் மைக்ரேட்டில் போயிட்டு இது தானே சர்வர் டேட்டா பேசஸ் அந்த ப்ராஜெக்டில். மை லாஸ்ட் கிளாஸ் ப்ராஜெக்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இங்கே டிஸ்கவர் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அப்படி மறுபடியும் இங்கே டிஸ்கவர் கிளிக் பண்ணிவிட்டு என்ன என்ன சொல்லியிருந்தோம், இங்கே எஸ் வித் ஹைப்பர் வி. இந்த பார்த்தீங்களாப்பா ஒன் கனெக்டடாக நீ வந்திருக்கா. கன்ஃபார்மா இது ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்கவர் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம். இது ஒரு கொஞ்சம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட போகும். இன்கேஸ் அதில் நிறைய விஎம் இருந்துச்சுன்னா சார் என்ன சார் பண்ணுவோம், ஒன் கனெக்டட் நீ இப்போ காமிக்கிறது ஒரே விஷயம்ல நிறைய விஎம் சார். இது ஒரு ஹைப்பர் வி ஹோஸ்ட் தான் கனெக்ட் ஆயிருக்கு சரியா. விஎம் ஒன் ஆனால் நம்ம விஎம் கிரியேட் பண்ணுமோ அது கனெக்ட் ஆகல. இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம என்ன இருக்கோ அந்த லிஸ்ட் வரும், விஎம் ஒன் விஎம் டூ விஎம் த்ரீ அந்த மாதிரி. ஸோ சக்சீட் எடுப்பா. இது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, இது க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணணும். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னா ரெப்ளிகேட்டுக்கு ஆப்ஷன் வரும். இது வந்திருக்கு பாருங்க, ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு இங்கே. பட் என்னவே ரெப்ளிகேட் ரெடி ஆயிடுச்சா. நம்ம ரெப்ளிகேட் ப்ராசஸ் முடிச்சிட்டோன்னா மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேட் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் கிளாஸ் ஓவர். அதோ வந்துச்சா. ஸோ ஒரு வர்ச்சுவல் மிஷின் டிஸ்கவர் பண்ணிட்டோம், ரெப்ளிகேட் கிளிக் பண்ணணும். ரெப்ளிகேட் மேலே அவன் சொல்கிறான் என்ன ரெப்ளிகேட் பண்ணுறீங்க விஎம், எங்கே ரெப்ளிகேட் பண்ணுறீங்க அஜூர் விஎம்க்கு. கண்டினியூ பண்ணுறேன். ஆர் யுவர் விஎம்ஸ் வர்ச்சுவலைஸ்டா. ஆமாம் எஸ் வித் ஹைப்பர் வி செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு
the virtual machine, I will specify manually and solte inga pathingala pa endha vm solunga idu namma hyper v la install a iruka vm vandana pa theriyudinga அந்த விஎம் தான். இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 விஎம் இருந்தா 10 விஎம் லிஸ்டா இருக்கும். விஎம் 1, விஎம் 2, விஎம் 3 னு. சோ ஒரு விஎம் இருக்கனால விஎம் 1 செலக்ட் பண்ணிடலாம். விஎம் 1 னு நெக்ஸ்ட் அது கேக்குறேன். இப்போ நீங்க கிரியேட் பண்ண விஎம் எங்க பா வைக்க போறீங்கன்னு சொல்றேன். நான் அஷூர் சைடுல நான் கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல நான் கிரியேட் பண்ண அஷூர் விநெட் சைடுல அங்கே தான் வைக்க போறேன். என்ன வைக்கணும் சூஸ் பண்ணலாம். நம்ம விஎம் அந்த அஷூருக்குள்ள மைக்ரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சைஸ் கான்ஃபிகரேஷன் கொடுக்கலான்னு நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்லி அது வாய்ஸ் செலக்ட் ஆகணும். என்ன வாய்ஸ் வச்சுருக்கீங்க? விண்டோஸ் என்ன வாய்ஸ் டிஸ்க்கு? விண்டோஸ் 1, அதான் விஎம் 1. புரியுதா எல்லாருக்குமே? செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு போகிறோம். இங்கே எதுவும் இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ரெப்ளிகா. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க வியூம் இங்கே வரும் ரெப்ளிகா, தென் மைக்ரேட் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு விஎம் இருக்கு, ஈஸியா பண்ணிட்டோம் சார். இப்ப கம்பெனி ஆக்சுவலா ஒரு 100-200 விஎம் தான் வச்சிருப்பாங்க. அதை மைக்ரேட் பண்ணும்போது எப்படி சார், அது 6 மந்த் அந்த மாதிரி போகுமா இல்ல வேற என்ன? கண்டிப்பாப்பா, இந்த அந்த மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். சரியா, ஏதோ ஆட்டோமேஷன் வே ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண முடியல. இல்ல இல்ல, இதே ப்ரோசிஜர் தான், கொஞ்சம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அந்த டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்கும். இது பாருங்க, உடனே இங்கே நான் இங்கே ஹைப்பர் விக்குள்ளே போகிறேன். நான் எதுவுமே பண்ணல, ஹைப்பர் வியில் எதுவுமே பண்ணல. இங்கே பாருங்க, சென்டிங் இன்ஷியல் ரெப்ளிகாம் போதான். இங்கே விஎம் 1 கிளிக் பண்ணிட்டோம், மைக்ரேட் பண்ணுறோம். இங்கே போயிட்டு இருக்கப்பா, தெரியுதா எல்லாருக்குமே? இது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, 1 hour 2 hours பண்ணிட்டோம். அங்கே 6 மாதம், 1 வருஷம் அப்படியே போவோம். அது அந்த ப்ராஜெக்டே அதே தான். அதான் இது நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாகவே சொல்லுங்க, நீங்கள் இந்த ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க. ஆனால் ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையோட 4-5 வாட்டி நல்ல தரமாக ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அப்போ உங்கள் ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க, எஸ் ஐ டிட் வித் ஹைப்பர் வி மைக்ரேஷன் விஎம்ஸ், ஃபியூ விஎம்ஸ் டு மைக்ரேட் டு கிளவுட். அது எப்படி பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்கன்னா அப்போ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்.
சக்ஸஸ் ஆகிடுச்சுப்பா. இப்போ நீங்கள் இது மினிமைஸ் பண்ணி இதுவும் கிளியர், எவ்ரி திங் இஸ் ஓவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இங்கே ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் போயிட்டுருக்கு. ரீஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், மைக்ரேட் வந்துச்சா? மைக்ரேட் இது கிளிக் பண்ணிங்கன்னா நான் கேட்குறேன், வேர் டு யூ வாண்ட் டு மைக்ரேட்? அஷூருக்கு தான். கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், இன்னும் வரவே இல்லை, இங்கே இங்கே வரணும், டிஸ்பிளேல வரல. அப்போ இங்கே அஷூர் விஎம் இங்கே ஒரு சின்னதாக தெரியும் ஒன்று, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுது, வெயிட்டிங் ஃபார் ஃபஸ்ட் ரிகவரி பாயிண்ட்னே ஒன்று இருக்கும். அப்போ அஷூர் ஆன் ப்ரம்ல இருக்க விஎம் ஒன்னு அஷூர்க்குள்ளே வந்திருக்கு, ஆனால் அது ஒரு பேக்கப் ஆகிட்டு இருக்கு, அந்த விஎம் பேக்கப் ஆகிட்டு இருக்கு. பை டிஃபால்ட்டாகவே இதான் நேச்சர், இப்படி தான் நடக்கும், பேக்கப் ஆகும். இப்போ இது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? 20 மினிட்ஸ் ஆகும்ப்பா. இது வெயிட்டிங் ஃபார் ரிகவரி பாயிண்ட் இருக்கா, இது முடிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் கிளிக் பண்ணி மைக்ரேட் பண்ணணும். இது கிளிக் பண்ணி மைக்ரேட் பண்ணால் அங்கே ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ ரெப்ளிகேட் பண்ணிட்டோம், அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு, ஒரு காப்பி. அது க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸு, அது மைக்ரேட் பண்ணுறதுக்கு அதே ஒரு கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம அப்படியே வெயிட் பண்ணோன்னா ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு தெரியுமா, கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு ஒரு மைக்ரேஷன் அனே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இருக்கு, என்னென்னா இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, விஎம் மைக்ரேஷனில் போயிட்டு என்ன மைக்ரேட் கிளிக் பண்ணிட்டேன்னா, மைக்ரேட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா மைக்ரேட் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகல. அதோ என்ன பாருங்க, இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு நமக்கு, வெயிட்டிங் ஃபார் ஃபஸ்ட் ரிகவரி பாயிண்ட் தானே போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறமா அது இப்படி வரும், ப்ரொடெக்டடுன்னு வரும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ரொடெக்டடுக்கு அப்புறமா அதை கம்ப்ளீட் கண்டினியூ பண்ணுறேன். அது ப்ரொடெக்டட் ஆனதுக்கப்புறமா எப்படி மைக்ரேட் பண்ணணும், இன்ஃபேக்ட் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்படி தான் வரும் VM1, தெரியுதா உங்களுக்கு? VM1 அப்படி வேலிடேட் பண்ணீங்கன்னா மைக்ரேட் ஆகும். ஒன்ஸ் அது மைக்ரேட் அண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே இங்கே கீழே ஒரு நியூ விஎம்மாக வந்துடும். மைக்ரேட் ஆனதுக்கப்புறமா இப்போ ப்ரொடெக்ஷனில் போயிட்டுருக்கேன், ஃபஸ்ட் ரிகவரி பாயிண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா மைக்ரேட் கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது இங்கே வந்திருக்கா VM1னு, அது 20 மினிட்ஸ் கிட்ட போகும் அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ். இது கிரியேட் ஆகிறது வெயிட்டிங் ஃபார் ஃபஸ்ட்டு, இது கொஞ்சம் நேரம். இது முடித்ததுக்கப்புறம் மைக்ரேட் கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரம். ஸோ ஃபைனலி நமக்கு விஎம் எங்கே வந்துடும், இங்கே விஎம்ஸில் இங்கே லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி
நான் வேணும்னா இந்த வீடியோ அனுப்பட்டுமா நம்ம குரூப்பில்? எஸ் சார். இது வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமா அந்த வீடியோ ஹெல்ப்போட மைக்ரேஷன், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, போதும் இது. இப்போ இது மேலே எவ்வளோ நின்னாலும் அந்த அந்த வீடியோக்கு அப்புறம் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பானோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இந்த இடத்துல ஒரு ஹாஃப் அன் அவர் 40 மினிட்ஸ் டைம் சேவ் பண்ணதுக்கு அந்த வீடியோ நான் பண்ணுறேன். அவ்வளோதான், என்னோட சைட்டில் வந்து எல்லாம் ஓவர். நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுவேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஏதாவது கிளாஸ் பேக்கப் அட்டன் பண்ணணும்னா. மேபி நான் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் மண்டேயில் வந்து மேபி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு இதே டைமுக்கு இதே கூகுள் மீட்டில் ஒரு சின்ன கவுன்சிலிங் செஷன் வச்சுருக்கேண்ணா. நிறைய பேர் அந்த ஃப்ரீ செஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் என்குயரி பண்ணாங்க, கோர்ஸ் எவ்வளோ ஃபீஸ் ஜாயின் பண்ணலாமா என்ன எப்படின்னு. அதுக்காக ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி ஒரு செஷன் வச்சுட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேபி ஸ்டார்ட் பண்ணால் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ண டாபிக்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே. போதுமா, இங்கே ஸ்டாப் பண்ணிடலாமா? இங்கே கிளாஸ் ஏதோ ஒரு பேட்ச் அட்டன் பண்ணலாமா சார்? இன்னொரு பேட்ச் கிளாஸ் அட்டன் பண்ணலாமா சார்? ஒரு ரீகால் பண்ணுறேன். இன்னொரு பேட்ச் இப்போதுக்கு அவங்கக்கிட்ட நான் கேட்கணும். சரி, இப்போதுக்கு எதுவும் சொல்லலை அவங்க. இன்னொரு பேட்ச் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதுக்கு நான் அதை மட்டும் கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீங்கள் வந்ததுக்கு. சரியா, நான் என்ன நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஏதாவது ஒரு ஒரு வெயிட் ஏதாவது தாங்கி என்னால் தாங்க முடியாமல் போயிடுமா? இல்லையே, ரூமில் வந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் சைடில் இருக்க போகிறீங்க, நான் பாட்டுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். இந்த ஒருத்தர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. பட் அது அஃபீஷியலாக பண்ணுறதுனால இதே நான் ஒரு பர்சனலாக பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அஃபீஷியலாக பண்ணதுனால நான் கொஞ்சம் கேட்கணும். நான் அதை கேட்டு ஒருவேளை ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் அந்த பேட்ச்சில் அட்டன் பண்ணுங்கள், தாராளமாக அட்டன் பண்ணுங்கள், நோ அப்ஜெக்ஷன். ஏன்னா மறந்து மறந்து போயிருச்சு, திரும்ப பேட்ச்சில் இதுவான மாதிரி இருக்கும். எஸ்ப்பா எஸ்ப்பா, ஓகே, நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் விக்னேஷ். ஆ ஓகே, சரிங்கப்பா. ஓகே மோகன்ராஜ், மேடம், ரமேஷ், ட்ரஸ்ட்டில் இருங்க. ஓகே சார்.